அடே சீனாக்காரா, மறுபடியும் முதல்ல இருந்தா? தென்னை மரத்துல தேள் குட்டினா பண மரத்துல நெறி கட்டும் என்று சொல்வாங்க. அதே போல சீனாக்காரன் ஒரு தும்மல் போட்டா கூட உலகமே பயந்து போகுது. காரணம், அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை அப்படி. எங்கேயோ ஒரு சீனாக்காரனுக்கு வவ்வால் சூப் குடிக்க ஆசை வந்ததன் விளைவால் உலகமே கொரோனாவால் ஸ்தம்பித்து போனது. இதுவரை படுத்திய பாடு பத்தாது என்பது போல இப்போது சீனாவில் மீண்டும் மர்ம காய்ச்சல் பரவி வருதான். அத்தாடி ஆத்தா என்று உலகமே பதறி எடுத்துக்கொண்டு உலக சுகாதார மையம் சீனாவிடம் விளக்கம் கேட்டிருக்கு. ஒரு படத்தில் பார்த்திபன் அதே டெய்லர் அதே வாடக என்று கூறுவார். அது போல சீனா கொரோனா சமயத்தில் கூறிய காரணங்களையே கூறி வருவது இன்னுமே ஒரு பகீர கலப்புது. அதாவது, இது வெறும் கால பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப வரும் காய்ச்சல் தானா? இதை யார் சொன்னாலும் நம்பிடலாம். ஆனா சீனா சொல்லும் போதுதான் லேசா தொண்டைய கவ்வுது. சரி, கொஞ்சம் சீரியஸாகவே பேசுவோம். சீனாவின் வடக்கு மாகாணங்களில் இப்போது பரவி வரும் இந்த காய்ச்சல் நிமோனியா காய்ச்சலின் லேசாக மாறுபட்ட வடிவம்தான் என்று சொல்றாங்க. ஆனா இதே போல மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் கொண்டு வருது. இந்தியாவின் தென் மாநிலங்களில் இப்போது மழைக்காலம் என்பதால் சளி, ஜுரம், காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகள் மிகவும் சாதாரணமாக தெரியும். அதனால் நாம் வழக்கம் போல இதெல்லாம் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. சுடு தண்ணீர் பயன்படுத்துவது, ஆவி பிடிப்பது, தேவையில்லாமல் வாண்டடாக போய் மழையில் நனைவது என்று நமக்கு நாமே உடல்நல குறைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் கொஞ்சம் கவனமோடு இருப்பது நலம்.